ஹே கியூட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கின் கேர் அப்படின்னா என்ன, ஸ்கின் கேர் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது, அண்ட் சிடிஎம் ரொட்டீன் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஸ்கின் கேருக்கு வந்து பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஸ்கின் கேர் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸ்கின் கேர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்கின் கேர். இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்கின் கேர். நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்கின் கேர். அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், லிப்ஸ்க்கு வந்துட்டு லிப் பாம் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்கின் கேரில் தான் ஆட் ஆகும். சரிங்களா, நம்ம வந்துட்டு ஸ்கின்னை பராமரிக்கிறது, ஸ்கின்னை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கின் கேர் நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பிம்பிள்ஸாக இருக்கட்டும், ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் வந்துட்டு போன அந்த மார்க், இது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும். இது கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபேஸ் வந்துட்டு முன்னாடி பிம்பிள்ஸோடு இருக்கும்போது, இப்போ வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன், அந்த டார்க் சர்க்கிள்ஸ், ரிங்கர்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ரெடியூஸ் ஆகுதுன்னா, ஸ்கின் கேர் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகுதுன்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டு தான். நெக்ஸ்ட்டு சிடிஎம் அப்படின்னு பார்க்கலாம். சிடிஎம் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர், இதெல்லாம் வந்து நம்ம சிடிஎம் ரொட்டைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா சிடிஎம் கிட் அப்படின்னே சொல்லி தனியாக விற்கிறாங்க, நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறையா வந்து இது ஸ்கின் கேருக்கு செலவு பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன், அது உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் காய்ஸ் அந்த கிட். இது என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிசிபா. இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதில் வந்துட்டு 4 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ், செகண்ட் வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர், தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டோனர் கொடுக்குறாங்க, அண்டு ஒரு டே மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃபேஸ் வாஷ் பற்றி பார்த்தலாம். ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இப்போ என்கிட்ட அது இல்லை, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, நம்ம ஆயிலெலாம் கிளியர் பண்ணி கொடுத்தது. செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரிசபாவோட ஆயில் கண்ட்ரோல் டே மாய்ஸ்சரைசர், இது வந்து ஆக்னி போன் அண்ட் ஆயிலி ஸ்கின், இது வந்து 100 ml பாட்டில். நெக்ஸ்ட் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கிளென்சிங்க்கு அப்புறம் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரிசபாவோட மேட்டிஃபையிங் ஆயில் கண்ட்ரோல் டேனிக், கிளியர் ஸ்கின் ரெமூவ் எக்ஸஸ் ஆயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவும் ப்யூர் பொட்டானிக்கல். அண்ட் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ஐஸ் கிட்டே யூஸ் பண்ணக்கூடாது. இதில் என்ன ஒரு வந்து டிஸ்அட்வான்டேஜ்னால், இந்த ஸ்ப்ரே வந்துட்டு எனக்கு வந்து ஒர்க் ஆகலை, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நியூட்ரிசிபாவோட இந்த ப்யூர் பொட்டானிக்கல் க்ரீம் ஜெல், அதாவது டே க்ரீம், இது வந்து சூப்பராக இருந்தது, பட் ரொம்ப ஆயிலியாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் வேணால் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆயிலி அண்ட் ஆக்னி பேர்ன் ஸ்கின் உள்ளவங்க இதை யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின், அதனால இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது உங்களுக்கு வேணும்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லனா இது கிடைக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது ப்ராடக்ட் வைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப் பாம். ஸ்கின் கேர் முடிச்சுட்டு எல்லாருமே லிப் பாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, நான் அது மாதிரி யூஸ் பண்ணுவேன். இது வந்து இதோட ஜாயின் கிடையாது, தனியாக நான் வாங்கியிருந்தேன் ஸ்டோரில். இது வந்து பயோவேயோட ஸ்ட்ராபெரி லிப் பாம். இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹிமாலயாவோட இந்த லிப் பாம் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு நர்சரி த லிப் ப்ரெவென்ட் ட்ரை அண்ட் சப்பிங் அப்படின்னு போட்டிருக்கோங்க. இது வந்து 10 gram. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ஸ்ட்ராபெரி லிப் பாம் வந்துட்டு யூஸ் பண்ண பிடிக்கலன்னு நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன்.